ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லேருந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியோட டூ தௌசண்ட் நைன்டீன் கொஸ்டின் பேப்பரோட அனலிசிஸ் தான் இது கண்டிப்பாக உங்கள் எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இந்த கொஸ்டின் மட்டும் இல்லாமல் இதில் வந்து நிறையா பாயிண்ட்ஸும் பார்க்க போகிறோம் ஸோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் வாட் இஸ் த ஆஃப் பிரதான் கிராம் சதக் யோஜனா பிரதம மந்திரி கிராம சதக் யோஜனா திட்டத்தின் நோக்கம் அதாவது குறிக்கோள் எதுன்னு கேட்குறாங்க பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா இது வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த்து டிசம்பர் டூ தௌசண்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் ஆயிடுச்சு யார் பீரியடில் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா அடல் பிகாரி வாஜ்பாய் பீரியடில் லான்ச் பண்ணியிருக்காங்க இப்போயும் இது ஆக்டிவாக தான் இருக்குது இதோட மெயின் பர்பஸ் எய்ம் என்னென்னா எல்லா ரோட் கனெக்டிவிட்டியும் நல்ல கண்டிஷனில் தான் அதுவும் நிறையா வில்லேஜஸ்க்கு தான் இந்த இது அதிகமாக போய் சேரணும் அதுதான் இதோட மெயின் எய்ம் இது வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் செவன்டீனில் எயிட்டி டூ பர்சன்டேஜ் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிருக்கு சொல்கிறாங்க மார்ச் டூ தௌசண்ட் நைன்டீனில் தான் ஃபுல் ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியும் ப்ரொவைட் ஆல் வெதர் ரோட் கனெக்டிவிட்டி அனைவருக்கும் அனைத்து பருவ காலங்களுக்கும் சாலை வசதிகளை அமைத்தல் அதுதான் பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனாவோட நோக்கம் ஸோ இதில் வந்து மேக்சிமம் உங்களுக்கு வந்து என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா எந்த இயரில் கொண்டு வந்தாங்க அண்டு இப்போ அதோடய ஸ்டேட்டஸ் என்ன அண்ட் யார் பீரியடில் கொண்டு வந்தாங்க இதில் தான் மேக்ஸிமம் கொஸ்டின் வரும் ஸோ இது தவிர்த்து வர எதுவும் வர வாய்ப்பில்லை அதனால் இதை நல்லா பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ரோக்ராம் எய்ம்ஸ் அட் த ப்ரமோஷன் ஆஃப் சேவிங்ஸ் அமௌங் ரூரல் விமன் பின்வருனவற்றுள் எத்திட்டம் கிராமப்புற மகளிரின் சேமிப்பை ஊக்குவிப்பதற்காக அமைக்கப்பட்டது ஸோ இதை ஆன்சர் பண்ணா மற்ற ஆப்ஷன்ஸ் தான் எந்தெந்த ஸ்கீம் அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் அதுவும் இல்லாமல் எக்ஸாமில் சப்போஸ் ஜவஹர் ரோஜ்கார் யோஜனா பற்றி கேட்டாலும் ஆன்சர் பண்ண நீங்கள் ப்ரிப்பர்டாக இருக்கணும் அதனால் நம்ம மற்ற ஸ்கீம்ஸையும் பார்ப்போம் அப்போ வந்து நம்மளால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும் அதாவது இந்த ரூரல் விமன்காக சேவிங்ஸ் இதை இதை பண்ண எந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்கன்னு ஏன்னா இதில் வந்து ஜவஹர் ரோஜ்கார் யோஜனா நீங்கள் எலிமினேட் பண்ணாலும் மற்றது எல்லாம் மகிழா மகிலான்னு வருது ஸோ மேக்ஸிமம் அது வந்து பெண்களுக்கானது தான் அதனால் நம்ம மற்ற ஸ்கீம் தான் எது எதுக்குன்னு க்ளியராக பார்த்துட்டோம்னா இது வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் ஜவஹர் ரோஸ்கர் யோஜனா ஸோ ஸ்கீம்ஸ்னே எடுத்தால் உங்களுக்கு வர கேள்வி என்னென்னா அது எப்போ லான்ச் பண்ணிணாங்க அது எதுக்காக யார் லான்ச் பண்ணாங்க அந்த மாதிரி த்ரீ கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரணும் ஸோ இது எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா ஏப்ரல் ஒன் நைன்டீன் எயிட்டி நைனில் லான்ச் பண்ணியிருக்காங்க அதாவது நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் என்ஆர்இபி அப்படின்னு சொல்லுவாங்க பின்னாடி அதுதான் வந்து எம்எரேகாவாக வந்திருக்கும் கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தை வந்து இணைத்து தான் இந்த ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்காங்க அதாவது நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராமையும் ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம் ஆர்எல்இஜிபி இதை ரெண்டுத்தையும் இணைச்சி வந்தது தான் ஜவஹர் ரோஸ்கார் யோஜனா இது வந்து செவன்த்து இயர் பிளானில் அதோடய எண்டில் வந்து கொண்டு வந்திருக்காங்க நைன்டீன் நைன்ட்டி நைனில் தான் வந்து இது வந்து சம்பூர்ணா கிராமின் ரோஜ்கர் யோஜனாவும் மாதிரி இருக்குது அட் ப்ரெசென்ட்டாக இதோட நேம் என்னென்னா எம்ஆரேகா ஸோ ஓவராலாக நீங்கள் வந்து என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா ஜவஹர் ரோஜ்கர் யோஜனானா ஏப்ரல் ஒன் நைன்டீன் எயிட்டி நைனில் கொண்டு வந்திருக்காங்க நேஷ்னல் ரூ ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராமையும் ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம் இதை ரெண்டுத்தையும் இணைச்சி தான் இந்த ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்காங்க அட் இது எம்எரேகாவாக இருக்குது கிராமப்புற வேலை திட்டம் பெண்களுக்கான திட்டம் கிடையாது அதாவது ஓவராலாக மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே இன்வால்வ் ஆகுறாங்க அதனால் இந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்காது நெக்ஸ்ட்டு பி ஆப்ஷன் பாருங்கள் பிரதான் மந்திரி மகிழா யோஜனா அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் பிரதான் மந்திரி மகிழா யோஜனா அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல ஆனால் வந்து பிரதான் மந்திரி மகிழா சக்தி கேந்திரான்னு ஒரு ஸ்கீம் இருக்குது அதை பற்றி நான் சொல்கிறேன் ஸோ இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா நவம்பர் டூ தௌசண்ட் செவன்டீனில் அப்ரூவல் வாங்கி டூ தௌசண்ட் செவன்டீன் டூ எயிட்டீன் டூ தௌசண்ட் நைன்டீன் டூ டொண்ட்டி இருக்கும் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க இந்த ஸ்கீம் எதுக்காகனா விமனுக்கான ப்ரொடெக்ஷனும் அண்டு எம்பவர்மெண்ட் கொடுக்கறதுக்காக தான் இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூரல் விமனுக்கு அவங்க வந்து அவங்களோட ஃபுல் பொட்டென்ஷியலையும் உணர்கிற மாதிரி அவங்கள வந்து எம்பவர் பண்ணுறதா இந்த ஸ்கீமோட மெயின் அப்ஜெக்டிவ் நெக்ஸ்ட்டு சி ஆப்ஷன் என்னென்னா ராஷ்ட்ரிய மகிழா கோஷ் ராஷ்ட்ரிய மகிழா கோஷ் அப்படின்னா த நேஷ்னல் க்ரெடிட் ஃபண்ட் ஃபார் விமன் ஸோ எந்த எந்த ஃபேமிலியில் விமன் தான் வந்து ரொம்ப ரொம்ப லோ இன்கம் அவங்க ஃபேமிலிக்கு வருதோ அவங்களுக்கு தான் வந்து க்ரெடிட் கொடுத்து உதவுறது இந்த ஸ்கீமான மெயின் எய்ம் இது வந்து எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா நைன்டீன் நைன்டி த்ரீயில் லான்ச் பண்ணியிருக்காங்க க்ரெடிட் தர்றது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான அந்த லோன் தர்றது அது இல்லாமல் அவங்க அந்த சிறு தொழிலை ஸ்டார்ட் பண்ணுறது அதுதான் இந்த ஸ்கீமோட மெயின் எய்ம் நெக்ஸ்ட்டு டி ஆப்ஷன் நம்ம கொஸ்டினுக்கான ஆன்சர் மகிழா சம்ரிதி அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் மகிழா சம்ரிதி யோஜனா இதுவும் பார்த்திங்கன்னா நைன்டீன் நைன்டி த்ரீயில் ராஷ்ட்ரிய மகிழா கோஷ் அந்த ஸ்கீம் வரும்போது தான் வந்திருக்கு இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் என்னென்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் கொண்டு வர்றது ஸோ மினிமமாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபோர் ருபீஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம் மேக்ஸிமமாக த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து அவங்க வந்து போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மைக்ரோ கிரெடிட் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க இதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபோர் பர்சன்டேஜ் ஸோ இதில் வந்து த்ரீ ஸ்கீம்ஸ் வந்து விமன்கான தான் ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன பார்த்தோம் ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா ரூரல் லெவலில் வேலைவாய்ப்பு தராது அதோட ப்ரசன்ட் ஸ்டேட்டஸ் தான் என்ன ரேகா எந்த ஸ்கீம் படித்தாலும் அதோட பேஸிக்கையும் படிச்சுக்கோங்க அதோடய ப்ரசன்ட் ஸ்டேட்டஸையும் படிச்சுக்கோங்க ஏன்னா எக்ஸாமில் பார்த்திங்கன்னா இப்போ தான் அதே மாதிரி தான் கேட்குறாங்க அண்ட் செகண்ட் ஒன் பிரதான் மந்திரி மகிழா யோஜனா இதான் மகிழா சக்தி கேந்திரா பார்த்தோம் இந்த த்ரீ ஸ்கீம்ஸும் பார்த்தீங்கன்னா விமன்கான எம்பவர்மெண்ட் தான் ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் இருக்குது ஸோ பிரதான் மந்திரி மகிழா யோஜனானா என்னென்னா ப்ரொடெக்ஷன் ப்ளஸ் எம்பவர்மெண்ட் தர்றது ராஷ்ட்ரிய மகிழா கொஸ்டின்னா என்னென்னா அவங்களுக்கான அந்த பிஸ்னஸ்க்கான ஹெல்ப் பண்ணி அதாவது லோயர் இன்கம் ஃபேமிலியில் அந்த பிஸ்னஸ்க்கான ஹெல்ப் பண்ணுறது மகிழா சம்ப்ரினா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி தர்றது நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பாலிசி பிரிங்ஸ் ஃபைவ் லக் ஏக்கர்ஸ் அண்டர் ஆர்கானிக் ஃபார்மிங் கீழுள்ள உள்ள எக் கொள்கை ஐந்து லட்சம் ஏக்கர் நிலங்களை இயற்கை வேளாண்மையின் கீழ் கொண்டு வருவது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பேஸ்டாக இருக்கும் போன கொஸ்டினில் நம்ம பார்த்தா தான் விமன் பேஸ்டாக இதில் அக்ரிகல்ச்சர் பேஸ்டாக எல்லா ஸ்கீமும் இருக்குது இதெல்லாம் பார்க்கலாம் இந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா ப்ரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் லான்ச் பண்ணியிருக்காரு இதோட நேம் ஆக்சுவலி என்னன்னா நேஷ்னல் ஆர் அர்பன் மிஷன் என்ஆர்எம்னு சொல்லுவாங்க அதை தான் வந்து ஷியாம பிரசாத் முகர்ஜி ஆர் அர்பன் மிஷன்னு சொல்கிறாங்க இதோட மெயின் எய்ம் என்னென்னா சோஷியல் எக்கனாமிக் அண்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு அதாவது சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஒரு கிராமத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துகிறது தான் இந்த ஸ்கீமோட மெயின் நோக்கம் இந்த ஸ்கீம் படி த்ரீ ஹண்ட்ரட் ஸ்மால் வில்லேஜஸை கலெக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு த்ரீ இயர்ஸ்குள்ளே இந்த சோஷியல் எக்கனாமிக் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கொண்டு வரது இந்த மெ ஸ்கீமோட மெயின் எய்ம் நமக்கு கொஸ்டினில் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க அதனால் ஏ ஆப்ஷன் கண்டிப்பாக வராது நெக்ஸ்ட்டு ஒன் பி நம்ம என்ன பார்ப்போம் பரம்பர கர்ஷி விகாஸ் யோஜனா அப்படின்னா என்னென்ன பார்க்கலாம் கிருஷினாலே விவசாயம் தான் நமக்கு தெரியும் இந்த பரம்பரகத் இதுக்கு மீனிங் தெரிஞ்சால் இதுக்கான ஆன்சர் வந்து நம்ம கரெக்டாக பண்ணலாம் இந்த ஸ்கீமுக்கான அர்த்தம் என்னன்னா ட்ரெடிஷ்னல் ஃபார்மிங் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம் அதாவது ஒருத்தவங்க வந்து காலங்காலமாக அந்த விவசாயம் என்றதை இது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஸோ அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம் தான் இது இப்போ நமக்கு கொஸ்டின் ஏரியாவுக்கு வரலாம் இது வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆர்கானிக் ஃபார்மிங்கை சப்போர்ட் பண்ணுறது தான் இந்த ஸ்கீமோட மெயின் எய்ம் ஸோ ஆர்கானிக்காக ஃபர்டிலைசர் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணால் சாயிலும் வந்து ஹெல்த்து ஹெல்த்தியாக இருக்கும் அதுவும் இந்த ஸ்கீமுக்கான ஒரு மெயினாக வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க அண்ட் இது எதுக்காக அதனும் பார்த்துக்கோங்க ஸோ இதில் வந்து நீங்கள் இன்னொரு விஷயம் லேர்ன் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஃபைவ் லேக் ஏக்கர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஆர்கானிக் ஃபார்மிங் கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுறாங்க இந்த ஸ்கீம் கீழே நெக்ஸ்ட்டு சி ஆப்ஷன் பாருங்கள் பிரதான் மந்திரி கிறிஷி சிஞ்சாய் யோஜனா அப்படின்னா என்னென்ன பார்க்கலாம் பிரதான் மந்திரி கிறிஷி சிஞ்சாய் யோஜனா ஸோ இந்த ஸ்கீம் கீழே தான் பெர் ட்ராப் மோர் கிராப் என்ற கான்செப்ட் கொண்டு வந்தாங்க இது வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் அந்த பீரியடில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வரைக்கும் இந்த ஸ்கீம் இருக்கும் இதோட மெயின் எய்ம் என்னென்னா இந்த அக்ரிகல்ச்சரில் நிறைய ப்ரொடக்ஷன் கொண்டு வரணும் அது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து வர அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கரெக்டான முறையில் யூஸ் பண்ணணும் அதுதான் இந்த ஸ்கீமுக்கான மெயின் எய்ம் ஸோ சிஞ்சாய் அப்படின்னாலே வாட்டர்னு அர்த்தம் கரெக்டான இரிகேஷன் ஃபெசிலிட்டி தான் ஏற்படுத்தி தரணும் அதுதான் பிஎம் ஃபசல் பீமா யோஜனா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் லான்ச் பண்ணியிருக்காங்க இதோட மெயின் எய்ம் என்னென்னா அக்ரிகல்ச்சர் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கிறது தான் அதாவது ஃபார்மர்ஸ்கான அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுதான் அதாவது கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் உண்டு ஃபார்மர்ஸ் வந்து கவர்மெண்ட் அந்த பொருளை வாங்கி மார்க்கெட்டுக்கு கொண்டு வருவாங்க ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா முன்னாடி தான் வந்து ரொம்ப லோ ரேட்டில் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து இந்த ஸ்கீம் கீழே நாங்கள் வந்து இன்னும் அதிக அளவு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க ஓவராலாக பார்த்திங்கன்னா பிசிடி த்ரீ ஆப்ஷன்ஸ்லேயும் அக்ரிகல்ச்சருக்காக தான் இதில் வந்து பரம்பராகத் கிருஷி விகாஸ் யோஜனானா ஆர்கானிக் ஃபார்மிங்காக ஹெல்ப் பண்ணுறது பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனானா வாட்டர் ஃபெசிலிட்டி இரிகேஷன் அந்த ஃபீ தான் கரெக்டாக ஏற்படுத்தி தருது பிஎம் பிஎம் ஃபசல் பீமா யோஜனா அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸ்க்கான ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கிறதுக்காக கவர்மெண்ட் என்னென்ன ஸ்டெப் தான் எடுத்திருக்காங்க அதுதான் பிஎம் ஃபசல் பீமா யோஜனா ஓவராலாக பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா ஸ்கீமையும் லைன் பை லைன் படிக்கிறது படிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வந்து கலெக்ட் பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா நல்லா உங்கள் மனசில் நிற்கும் நெக்ஸ்ட் ஒன் நரேகா கிவ்ஸ் கேரண்டி எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் நரேகா வேலை உத்திரவாதம் அளிக்கும் நாட்களின் எண்ணிக்கை ஸ்டார்டிங்கில் நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராமாக இருந்தது அதுக்கப்புறம் நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் அதாவது என் நரேகா இதுதான் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ்ல வந்து பண்ணாங்க அதாவது இதுக்கான ஆக்ட் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் லான்ச் பண்ணது வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ் இதை வந்து காங்கிரஸ் பீரியடில் தான் கொண்டு வந்திருக்காங்க ஸோ நூறு நாள் கேரண்டியான வேலைவாய்ப்பு வாய்ப்பு தான் இந்த திட்டத்தோட மெயின் நோக்கம் இதுக்கான நோக்கம் வந்து நிறைய விஷயம் இருக்குது ஒன்று கிராமத்தை வந்து மேம்படுத்துறது ஆனால் மெயினானது என்ன பார்த்தீங்கன்னா லைவ்லிஹுட் அடிப்படையாக அவங்களோட வாழ்வாதாரத்தை சப்போர்ட் பண்ணுறது இந்த இந்த ஸ்கீமோட மெயின் எய்ம் நிறைய இஷ்யூஸ் எல்லாமே ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் இருந்தாலும் இப்போ வந்து இது எம்னர் என்ற பேரில் வந்து வந்திருக்கு இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஹண்ட்ரட் டேஸ் ஒன்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இந்த வறட்சி பின் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது நாள் வேலை கூட கொடுத்தாங்க இதில் ஒர்க் பண்ணுறவங்க தான் பார்த்திங்கன்னா என்னென்னு சொல்லுவாங்கன்னா அன்ஸ்கில்டு மேனுவல் லேபர் என்ன என்னென்னா கிராமத்தில் இருக்கிறவங்க தான் வந்து இந்த சிட்டிஸ்க்கு தான் அதிகமாக வரக்கூடாது இந்த அர்பன் மைக்ரேஷன் சொல்லுவாங்க அந்த கான்செப்டை குறைக்கிறதுக்காக தான் இதை மெயினாக கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதில் இருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்டாங்கன்னா வேணால் கேட்கலன்னா எந்த ஏர் லான்ச் பண்ணாங்க எந்த கவர்மெண்ட் பீரியடில் லான்ச் பண்ணாங்க ப்ரஸன்ட் ஸ்டேட்டஸ் என்ன இனிஷியலாக இதோட நேம் என்னவாக இருந்தது அது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் என்ஆர்இபின்னு இருந்தது அதுக்கப்புறம் என்ஆர்இஜிஏ அப்படின்னு மாறி இருக்கு அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த லவஹர் ரோஜ்கார் யோஜனா சம்பூர்ணா கிராமின் யோஜனா ஸோ இந்த மாதிரி நிறைய நேம் தான் இருந்தாலும் கரெக்டாக பார்த்திங்கன்னா என்ஆர்இபி அதுக்கப்புறம் என்ஆர்இஜிஏ அதுக்கப்புறம் எம் நரேகா அப்படின்னு பேர் வந்திருக்கு நெக்ஸ்ட் ஒன் கோல்டன் ஹேண்ட்ஷேக் ஸ்கீம் இஸ் அசோசியேட்டட் வித் தங்க கைக்குலுக்கும் திட்டம் இதனுடன் தொடர்புடையது ஸோ எதுன்னு பார்க்கலாம் ஏ ஆப்ஷன் எஸ்டப்ளிஷிங் ஜாயிண்ட் என்டர்பிரைசஸ் கூட்டு நிறுவனங்களை உருவாக்குதல் ஸோ இதை பற்றி நம்ம கெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதனால் என்னென்னு பார்த்துலாம் அதுக்கப்புறம் எந்த ஆப்ஷன் வரும்னு கரெக்டாக சூஸ் பண்ணலாம் இந்த கோல்டன் ஹேண்ட்ஷேக் ஸ்கீம் இது பார்த்திங்கன்னா இதை வந்து வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம் அதாவது முன் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிறது விஆர்எஸ் சொல்லுவாங்க இது வந்து இந்தியன் கவர்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் நைன்டீன் நைன்டி ஒன் அந்த இதில் தான் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க எதுக்காக இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்கன்னா அதாவது பப்ளிக் செக்டாரில் நிறைய எம்ப்ளாயீஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க ஸோ நிறைய எம்ப்ளாயீஸ் தேவையில்லை அதுக்காக வந்து தானாகவே வந்து சில பேரை தான் வந்து ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க நைன்டீன் நைன்ட்டி ஒனில் இண்டஸ்ட்ரியல்ஸ் பா இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் அந்த கான்செப்ட் கீழே கொண்டு வந்திருக்காங்க அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ பார்ப்போம் இது வந்து கரெக்டான ஆப்ஷன் இங்கே ஆல்ரெடி டிக் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் நம்ம இங்கே வந்து அனலைசிஸ் பண்ணுறோம் அதனால் எல்லா ஆன்சரையும் ஒரு தடவை பார்க்குறது நல்லது அதாவது எல்லா ஆப்ஷன்ஸையும் ஆப்ஷன் ஏ எஸ்டப்ளிஷிங் ஜாயிண்ட் என்டர்பிரைசஸ் கூட்டு நிறுவனங்களை உருவாக்குதல் கிடையாது ஆப்ஷன் பி இன்வைட்டிங் ஃபாரின் கம்பெனிஸ் வெளிநாட்டு நிறுவனங்களை அழைத்தல் இதை தான் வந்து எஃப்டிஐ கான்செப்ட் செலவும் இதுவும் கிடையாது ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் பப்ளிக் என்டர்பிரைசஸ் அரசு நிறுவனங்களில் தனியார் முதலீடு இதை வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு நேம் சொல்லி சொல்லுவோம் அதனால் இதுவும் வராது ஆப்ஷன் டி வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் விருப்ப ஓய்வு இதான் கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இது எல்லாமே டூ தௌசண்ட் நைன்டீன் கொஸ்டின் பேப்பர்லேருந்து எடுத்தது தான் ஸோ அடுத்த எக்ஸாம்லேயும் இதே கொஸ்டின் கண்டினியூஸாக கேட்டிருக்காங்க பாருங்கள் கோல்டன் ஹேண்ட் ஷேக் இஸ் சட்டம் யூஸ்டு ஃபார் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம் நெக்ஸ்ட்டு ஒன் ஸ்வச் பாரத் அபியான் கிளீன் இந்தியா மிஷன் என் தூய்மை இந்தியா திட்டம் முடிவடையும் ஆண்டு இதெல்லாம் வந்து எப்போவுமே வந்து நீங்கள் இதை பற்றி ஓரளவுக்காவது தெரிஞ்சு வச்சுருக்கணும் ஸ்வச் பாரத் எம்னரேகா நரேகா மேக் இன் இந்தியா கங்கா கிளீன் ப்ரோக்ராம் இதெல்லாம் எப்போவுமே ஸ்டாண்டர்டாக உங்கள் மனசுக்குள்ளே சில பாயிண்ட்ஸ் தான் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுருக்கணும் ஓகே நம்ம இப்போ ஸ்வச் பாரத் அபியான் பற்றி ஓரளவுக்கு டீ பார்த்துடலாம் ஸ்வச் பாரத் அபியான் ஆர் ஸ்வச் பாரத் மிஷன் சொல்லுவாங்க இது வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் லான்ச் பண்ணியிருக்காங்க டூ தௌசண்ட் நைன்டீன் வரைக்கும் அதாவது அக்டோபர் டூ டூ தௌசண்ட் நைன்டீன் மகாத்மா காந்தி ஒன் ஃபிஃப்டித் ஆனிவர்சரி அப்போ தான் முடியுது அது வரைக்கும் இது வந்து இருக்கும் அதனால் இந்த இயர் எக்ஸாமில் டூ தௌசண்ட் நைன்டீன் எக்ஸாமில் இதை பற்றி கேட்க அதிக அளவு வாய்ப்பு உண்டு அண்டு இதோடய எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் டிஃபெக்டேஷன் ஃப்ரீ இதான் இதோட மெயின் எய்ம் அதாவது எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த டாய்லெட்ன்றது கண்டிப்பாக இருக்கணும் ஸோ வீட்டில் டாய்லெட் இருக்கிறது மட்டும் இல்லாமல் ரோட் சைட்லேயும் சிட்டிஸ் டவுன்ஸ் ரூரல் ஏரியாஸ் ஸ்ட்ரீட்ஸு எல்லாமே வந்து க்ளீனாக இருக்கணும் அதுதான் இந்த ஸ்வச் பாரத் அபியானோட மெயின் எய்ம் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் லான்ச் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா யூஎனில் சஸ்டெய்னபிள் டெவலப்மெண்ட் கோல்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க அப்படின்னா என்னென்னா அதாவது அதில் வந்து தேர்ட்டி கோல்ஸ் வச்சுருக்காங்க அதில் சிக்ஸ்த்து கோலாக இதை தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க யூஎன் ஸோ அதுபடி தான் பார்த்திங்கன்னா இந்தியா இந்த டார்கெட்டை நாங்கள் அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி டூ தௌசண்ட் நைன்டீன் ஸ்டார்டிங் வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீன் எண்டிங் வந்து டூ தௌசண்ட் நைன்டீன் அக்டோபர் டூ நெக்ஸ்ட் ஒன் கங்கா ரிக்சரோஃபன் அபியான் இசியா கங்கா ரிக்சரோஃபன் இதை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் கங்கான்றதுனாலே கங்காவை க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் தான் அது கங்கா க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம மெயினாக வந்து நமாவி கங்கா ப்ரோக்ராம்னு ஒன்று ஃபாலோ பண்ண இந்த கங்கா விருட்சரோப்பண அபியான் அப்படின்னு என்றது என்னென்னா ஃபார ஃபாரஸ்ட் இன்டர்வென்ஷன் இன் கங்கா அதாவது ஃபாரஸ்ட்டை யூஸ் பண்ணி கங்கா வந்து க்ளீன் பண்ணுறது எப்படின்னா நிறையா ட்ரீஸ் வந்து பிளான் பண்ணுறது மூலமாக கங்கா வந்து க்ளீன் பண்ணுறது ஸோ ட்ரீஸ் வந்து எப்படி பிளான் பண்ணுறாங்கன்னா மக்களுக்கு அதிக அளவு இந்த ப்ரோக்ராம் மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்க அஃபாரஸ்டேஷன் ப்ரோக்ராம் நிறையா மரம் செடி தான் நடுங்கள் அது மூலமாக நம்ம கங்காவை வந்து சுத்தப்படுத்தலாம் அதான் கங்கா விருட்ச அபியான் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கங்கா விருட்சரோபன் அபியான் இன்னும் நிறைய கங்கை நீரை வந்து சுத்தப்படுத்துறதுக்காக நிறைய திட்டம் கொண்டு வந்தாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நேஷ்னல் மிஷன் ஃபார் க்ளீன் கங்கா என்எம்சிஜி இந்த இந்த ப்ரோக்ராம் கீழே தான் வரும் இது வந்து டூ தௌசண்ட் லெவன்லே கொண்டு வந்துட்டாங்க மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுற ஸ்டேட்ஸ் தான் என்ன பார்த்தீங்கன்னா கங்கா கிளீன் பண்ணுறதுக்கு உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேஷ் பீகார் ஜார்க்கண்ட் அண்ட் வெஸ்ட் பெங்கால் நெக்ஸ்ட் ஒன் வித் ரெஃபரன்ஸ் டு த ரூரல் டெவலப்மெண்ட் இன் இந்தியா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் பாவர்ட்டி எலிவேஷன் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள் த ப்ராசஸ் ஆஃப் அர்பனைசேஷன் இன் ரூரல் ஏரியாஸ் இதில் எது கரெக்டுன்னு கேட்குறாங்க கிராமப்புற முன்னேற்றம் இந்தியாவும் என்பது கீழ்கண்ட வாக்கியத்தில் கூறுக வறுமை ஒழிப்பும் கிராமப்புற மக்களின் நன்மையும் கிராமப்புறங்களை நகர மயக்குதலுக்கு வழிவகை செய்தலும் இந்தியாவில் ரூரல் டெவலப்மெண்ட் என்றது எதை பொறுத்தது அதான் நமக்கு கொஸ்டின் கண்டிப்பாக செகண்ட் ஆப்ஷன் வராது நமக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா நம்ம எம்னரேகா ப்ராஜெக்ட் மூலமாக நம்ம பார்த்தோம் ரூரல் பீப்புள் வந்து அதிகமாக சிட்டிஸ்க்கு வர்றதை தடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ப்ரோக்ராம் தான் கொண்டு வராங்க மெயினாக எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக தான் சிட்டிஸ்க்கு வராங்க அதை தடுக்கணுன்றதுக்காக தான் ரூரல் க ரூரல்லே வந்து நிறைய வேலை வாய்ப்பு தான் கொண்டு வராங்க அதனால் செகண்ட் வந்து கண்டிப்பாக வராது அதே ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பாக ஒரு கிராம முன்னேற்றம்ன்றது அங்கே வறுமை இல்லாமலும் அந்த கிராமப்புற மக்களுக்கு தேவையான நன்மைகளும் சேரும்போது தான் அந்த கிராம முன்னேறுன்னு அதனால் இது வந்து ஈஸியானது தான் இது நெக்ஸ்ட் ஒன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆர் எலிஜிபிள் ஃபார் கிசான் கிரெடிட் கார்டு கிசான் கடன் அட்டை கீழே கொடுக்கப்பட்டல் உள்ள நபருக்கு யாருக்கு தகுதியுடையது இப்போ நம்ம பேங்க் அக்கௌண்ட் பாஸ்புக்கு அதெல்லாம் வச்சுருப்போம் அதே மாதிரி ஃபார்மர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இந்தியன் பேங்க் வந்து கொண்டு வந்தது தான் கிசான் கார்டுன்றது மெயினா ஒர்க் பண்ணுறது யார்னா நபார்டு தான் நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூ ரூரல் டெவலப்மெண்ட் இவங்க தான் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ கிசான் கிரெடிட் கார்டுன்றது இந்த சிஸ்ட் இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி எயிட்டில் கொண்டு வந்திருக்காங்க மெயினாக வந்து ஃபார்மர்ஸ்க்கு தேவையான கிரெடிட் வந்து இந்த கார்டு மூலமாகவே அவங்களுக்கு கிடைக்கிறதுக்காக தான் இதை கொண்டு வந்திருக்காங்க இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா அதாவது ஷார்ட் டர்ம் கிரெடிட் தராங்க குறைந்த நாளைக்கு ஒரு க்ராப்ஸ்க்கு அது தேவையான கிரெடிட் தான் வந்து தராங்க யார் தான் தராங்க பார்த்தீங்கன்னா அனைத்து விவசாயிகளுக்கும் தராங்க பயிரிடுவோர் பங் அவங்களுக்கும் தராங்க அதுக்கடுத்து குத்தகைதாரர் அவங்களுக்கும் தராங்க ஸோ எல்லாமே கரெக்டு தான் ஒன் டூ த்ரீ இந்த மூணு பேருக்குமே தராங்க இதை பார்த்துக்கோங்க அண்ட் எப்படி தராங்கன்றது நான் சொன்னேன் ஷார்ட் டேர்ம் லோனாக தராங்க அண்டே இன்சூரன்ஸ் கூட தராங்க ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் இதுக்கான இன்சூரன்ஸ் தராங்க நமாமி கங்கா கிளீன் கங்கா இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இம்ப்ளிமெண்டிங் த புரோக்ராம் அண்டர் நமாமி கங்கை சுத்தமான கங்கை எந்த நிகழ்காரிய திட்ட நிகழ்ச்சியில் உள்வரும் இதில் வந்து ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் அவேர்னஸ் த்ரோ வில்லேஜ் பஞ்சாயத் கிராமப்புற மின்சாரம் கிராம பஞ்சாயத்து மூலம் விழிப்புணர்வு இதை வந்து ஈஸியாக ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம் மீதி இருக்கிற ரெண்டு ஆப்ஷன் தான் ப்ரொடக்ஷன் ஸ்வச் பாரத் கங்கை என்றது அந்த கங்கை ரிவரில் இருக்கிற அந்த பொல்யூஷனை பண்ணுறதுக்காக தான் இதை கொண்டு வந்திருக்காங்க இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர்டீன் பட்ஜெட்டில் இதை பற்றி பேசியிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் வென் வாஸ் பிரதான் மந்திரி அவாஸ் யோஜனா கிராமின் வாஸ் எஸ்டப்ளிஷ்டு பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா எந்த ஆண்டு துவக்கப்பட்டது ஆவாஸ் என்னென்னா என்னன்னா ஹவுஸ் தான் அர்த்தம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க அண்ட் எண்டாவது எப்போ பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ தேர்ட்டி மார்ச் ஸோ இதை வந்து மறக்கவே மறக்காதீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பிமே யூ பிமேனா என்னென்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா யூ யூனா அர்பன் அர்பனில் இருக்கிறவங்களுக்கு வீடு கட்டி தரது அதே மாதிரி ஆர் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ரூரல் கிராமப்புற கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு வீடு கட்டி தர்றது இப்போது பார்த்தா எல்லாருக்குமே இல்லை ரொம்ப புவராக இருக்கிறவங்களுக்கு தான் வீடு கட்டி தர்றது மட்டும் இல்லாமல் மற்ற ஸ்கீம் தான் இதில் வந்து கவர் ஆகும் அதாவது சௌபாகியா யோஜனா சௌபாக்யானா என்னென்னா எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் தர்றது நெக்ஸ்ட்டு உஜ்வாலா யோஜனா எல்பிஜி கேஸ் கனெக்ஷன் தர்றது அதுக்கப்புறம் ஜன்தன் ஜன்தன்னா பேங்கிங் ஃபெசிலிட்டி ஏற்படுத்தி தர்றது இது எல்லாமே இதுக்குள்ளே கவர் ஆகும் மெயினாக என்னென்னா ஒரு ஹவுஸ் வந்து ஒரு புவர்க்கு வந்து தரது தான் அதுக்குள்ளே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை தான் ஏற்படுத்தி தரது ஸோ மெயினாக இதை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ முடிக்கிறாங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் ஸ்டார்ட் ஆகி தேர்ட்டி ஃபஸ்ட்டு மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் முடியும் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி மில்லியன் ஹவுசஸ் வந்து இது மூலமாக பில் பண்ண போகிறாங்க சாரி பில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ டூ தௌசண்ட் நைன்டீன் கணக்குப்படி பார்த்திங்கன்னா இந்த டுவெண்ட்டி மில்லியன் ஹவுசஸில் டென் மில்லியன் ஹவுசஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இதை லான்ச் பண்ண டேட்டு டுவெண்ட்டி ஃபிஃப்த்து ஜூன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் ஆனால் அந்த ஹவுஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணது அதான் எஸ்டப்ளிஷ்மெண்ட் வேறு லான்ச் வேறு எஸ்டப்ளிஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதான் ஏப்ரல் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் அண்ட் எண்டாடு தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டு மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ நெக்ஸ்ட் ஒன் பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா இஸ் ப்ரைமரிலி பிரதம மந்திரி கிராம் சதக் திட்டமானது கீழ் எதற்கு முதன்மையானது இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு ரூரல் ரோடு டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஊரக சாலை மேம்பாடு திட்டம் இது வந்து டூ ஸ்டார்ட் ஆகி டூ தௌசண்ட் நைன்டீனில் தான் முடியும் நம்ம இதை ஆல்ரெடி நல்லாவே பார்த்தாச்சு நெக்ஸ்ட் ஒன் விச் ஸ்கீம் இஸ் எ பிளேஸ்மெண்ட் லிங்க்டு ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் டு எம்பவர் ரூரல் புவர் யூத் கிராமப்புற இளைஞர்களின் வேலை வாய்ப்புக்கான திறமை பயிற்சி அளிப்பது எந்த திட்டம் இதில் பார்க்கலாம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு இது வந்து வீடு கட்டித்தரக்கான திட்டம் இதில் பாருங்கள் கிராமின் கிராமின்னா வந்து ரூரல் ஸோ அதை வச்சு நம்ம இந்த ஆன்சர் எடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கவுசல்யானா என்னன்னா எம்பவர்மெண்ட் அப்போ பி அண்ட் டி இதுக்கான இதை வந்து நம்ம பார்க்கலாம் பிரதான் மந்திரி யுவ உத்யா விகாஸ் அபியான் இது எதுக்காகனா ஸோ பிரதான் மந்திரி யுவ உத்யாமி விகாஸ் அபியான் இது வந்து பார்த்திங்கன்னா entrepreneurship எஜுகேஷன் அதாவது ஒரு தொழில் தொடங்குகிறவங்களுக்கு இல்லை அந்த தொழிலை கற்றுக்கிறவங்களுக்கு ட்ரைனிங் தர்றது ஸோ அதுக்காக லான்ச் பண்ணதா இந்த ஸ்கீம் இது வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் லான்ச் பண்ணியிருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் எண்ட் ஆகுது இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட செவன் லேக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரைனிங் தராங்க ஃபைவ் இயர்ஸில் த்ரீ தௌசண்ட் ஃபிஃப்டி இன்ஸ்டியூட்ஸ் மூலமாக இதுதான் பிரதான் மந்திரி யுவா உத்யாமி விகாஸ் அபியான் தீன்தயாள் உப்பதையா கிராமின் கௌசல்யா யோஜனா இது வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் லான்ச் பண்ணியிருக்காங்க இதோட மெயின் தீம் என்னென்னா டிரான்ஸ்ஃபார்ம் ரூரல் புவர் யூத் இன்ட்டு ஒன் எக்கனாமிக்லி இன்டிபெண்ட் அண்டு குளோபலி ரிலவண்ட் ஒர்க் ஃபோர்ஸ் அதாவது என்னென்னா கிராமப்புறத்தில் இருக்கிற இந்த யூத் தான் வந்து எக்கனாமிக்கில் யாரையுமே டிபெண்ட் பண்ணில்லாமல் உலக அளவில் வந்து நல்ல தொழில் கற்றுக்கிட்டு இருக்கணும் அதுதான் இந்த திட்டத்தை கீழே கொண்டு வந்திருக்காங்க ஆல்மோஸ்ட் நம்ம முன்னாடி பார்த்தா அந்த பிரதான் மந்திரி யுவா உத்தியாமி விகாஸ் அபியான் அதுவும் இதுவும் ஆல்மோஸ்ட் சேம் தான் பட் இது வந்து பார்த்திங்கன்னா தயாள் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் அது வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் அண்ட் இதில் டார்கெட் வச்சுருக்காங்க இந்த தீன்தயாள் உப்பதையால் அதாவது ஏஜ் குரூப் வந்து பதினஞ்சுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு உள்ளவங்களுக்கு ட்ரைனிங் தந்திருக்காங்க எது மூலமாக என்னன்னா என்ஆர்எல்எம்னு சொல்லுவாங்க நேஷ்னல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் அது மூலமாக இந்த இதுக்கான டார்கெட் வச்சு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க ஸோ டி ஆப்ஷன் பாருங்கள் தீன்தயாள் யுவா விகாஸ் அபியான் அப்படி தான் ஸ்பெசிஃபிக்காக எதுவும் இல்லை பிரதான் மந்திரி யுவா உத்தியாமி விகாஸ் அபியான்னு ஒன்று இருக்குது அதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் கொண்டு வந்திருக்காங்கன்னு தீன்தயாள் உபதயா கிராமின் கவுசல்யா யோஜனா அப்படின்னு ஒன்று இருக்குது இதை டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் கொண்டு வந்திருக்காங்க சம்டைம்ஸ் அந்த ஸ்கீமோட நேம்லேயும் கொஞ்சம் வந்து ராங்காக கொடுத்து கூட கேட்குறாங்க அதனால் அதையும் பார்த்துக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டூ தௌசண்ட் நைன்டீன் கொஸ்டின் பேப்பர் அனலிசஸ் தான் நெக்ஸ்ட்டு நான் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் எயிட்டீன் இதோட கொஸ்டின் பேப்பர் அனலைசஸில் ஸ்கீம்ஸில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம் இதில் மேக்ஸிமம் ஒரு டுவெண்ட்டி ஸ்கீம்ஸ் வரைக்கும் நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூ எக்ஸாம்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எக்ஸாம் படித்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட் தாங்க அது எங்களுக்கு இன்னும் என்கரேஜாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு தேங்க் யூ